iPhone 11 2019 செப்டம்பரில் வந்த ஃபோன். அதுக்கப்புறம் 2020ல் iPhone 12 வந்துச்சு. iPhone 12 வந்த பிறகும் iPhone 11 வாங்கலாமா? இதை கண்டுபிடிக்க நம்ம iPhone 11ஓட டிசைன், கேமரா, ப்ராசஸர், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி, ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்த பற்றி பார்த்துடலாம். ஐ எம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். iPhone 11 iPhone XR-ஓட சக்சஸர்னே சொல்லலாம். ஸோ டிசைன் மோஸ்ட்டாக ஒன்று தான், எக்ஸப்ட் இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 11ல். சைடில் எல்லாம் அலுமினியமில் பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பின்னாடி கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஐஃபோனை ஹோல்ட் பண்ண ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஐஃபோன் 11ல எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம், எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு நல்ல எல்சிடி பேனல். ஃபோன் பிரைட்னஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்சிடி கொடுத்தாலும் டாப் கிளாஸ் எல்சிடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐஃபோன் 11 யூஸ் பண்ணும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு நல்ல ஓலட் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸ் லைக் ஐஃபோன் 12 ஆர் ஐஃபோன் 11 ப்ரோ அதெல்லாம் யூஸ் பண்ணது இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. சைடில் கொஞ்சம் பெசல் பெருசாக இருக்குது, யூஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஐஃபோன் 11ல் ஒரு பெரிய நாச் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய நாச்னே சொல்லலாம். ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னா, இது உள்ள ஒரு ஃபேஸ் ஐடி சென்சார் இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால அவங்க நாச்சை இன்னுமே பெருசாக வச்சுருக்காங்க. ஃபேஸ் ஐடி பற்றி பேசும்போது பக்காவாக ஒர்க் ஆகும், அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இருட்டில் கூட ஃபேஸ் ஐடி சூப்பராக ஒர்க் ஆகும். வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது இதில். 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது வயர்டு மூலமாக. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் இருக்கனால ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ டோட்டலாக ஐஃபோன் 11ஓட டிசைன் வந்து 2021ல் 8 out of 10 கொடுக்கலாம். டிசைனில் 8 marks வாங்கியிருக்கு. மற்ற செக்மெண்ட்டில் இன்னும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும் ஐஃபோன் 11. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அடுத்த பார்ட், கேமரா. ஐஃபோன் 11ல் 2 cameras கொடுத்துருக்காங்க. 12 megapixel ஒயிட் அண்ட் 12 megapixel அல்ட்ரா ஒயிட். ரெண்டுமே சேம் கேமரா. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக வரும். அதுலேயும் நைட் மோடில் எடுக்கிற பிக்ஸ் சூப்பராக வருது. இருட்டில் எடுக்கிற பிக்ஸ் செம்ம வெளிச்சமாக வரும். அதனால் இது ஒரு செம்ம கேமரானே சொல்லலாம். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 frames per second வரைக்கும் எடுக்கலாம். ஓஎஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ எல்லா வீடியோவும் கிளியராக, ஸ்டேபிளாக, சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 megapixel கேமரா தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ சூப்பராக இருக்குது எல்லா பிக்ஸும். வீடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 4K 60 frames per second எடுக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பரான கேமரா, வீடியோ கால்ஸ் பேசுறதுக்கு, மற்றபடி செல்ஃபிஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே. அதனால் கேமராவுக்கு 9 out of 10 கொடுப்பேன். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஐஃபோன் 11ல் A13 பயானிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் 2021லேயும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸர் தான். ஆல் டே டு டே ஆப்ஸ் எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். ஆங்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா iOS 14 தான் காரணம். செம்மையான iOSனால் ஃபோன் பேட்டரி செம்ம ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். அண்ட் iOS 14 அலாங் வித் A13 பயானிக் சிப்செட் வேற லெவலில் ஒர்க் பண்ணுங்க. எல்லா கேம்ஸுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் வித்தவுட் எனி லேக். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். கேம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி, COD எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். ஒரு ஃப்ரேம் ட்ராப் கூட இருக்காது. ஒரு நல்ல கேமிங் ஆல்ரவுண்ட் ஃபோனாக ஐஃபோன் 11 இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் A13 பயானிக் சிப்செட் அலாங் வித் இட்ஸ் கிராஃபிக்ஸ் தான். நான் நிறையா பப்ஜி விளையாடி இருக்கேன். இந்த ஃபோனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் ஐஃபோன் 11. பட் 60 Hz சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ ப்ராசஸரோட மார்க் பார்த்தீங்கன்னா 9 out of 10 கொடுப்பேன் 2021லேயும். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நல்ல பேட்டரி நிற்காது, எப்போ பார்த்தாலும் நம்ம பவர் பேங்கோடு சுற்றணும் அப்படின்னு தான் நிறையா பேர் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் ஐஃபோன் XR வந்ததும் அது எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதோட டிசைனே ஃபாலோ பண்ணி வந்த இந்த ஐஃபோன் 11 பேட்டரி அதே மாதிரி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக லைட்டான கேம்ஸ் அண்ட் மோர் ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஐஃபோன் 11 ஃபுல் டே வரும்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் 20 watt சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். ஸோ 30 minutes 50% சார்ஜ் ஏறிடும். ஸோ பேட்டரியில் ஒரு பெஸ்ட்டு ஃபோன்னே சொல்லலாம். ஸோ பேட்டரிக்கு 8.5 marks கொடுத்துடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துடலாம். ஐஃபோன் 11ஓட அஃபிஷியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55K வருது. ஃப்ளிப்கார்ட்டில் 45K கூட கிடச்சிருக்கு 64GB வேரியண்ட். அண்ட் 50K 128GB வேரியண்ட் கிடைக்குது. ஸோ ஒரு 3 இயர் வச்சுப்பீங்க அப்படின்னா, நிறையா ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 128GB தான் வாங்கணும். இல்லை கம்ப்யூட்டரில் பிக்சல்லாம் ஒரு 3 months நான் பேக்கப் எடுத்துப்பேன், ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ் எனக்கு பெருசாக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 64GB வாங்கிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1.5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் ஃபோன் மாற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 64GB வேரியண்ட்டுக்கே போங்க. பட் 128GB வாங்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 45K ஆப்பிள்லேருந்து ஒரு டிவைஸ் அண்ட் இன்னும் 3 இயர்ஸ்க்கு அப்டேட் வரும். பிகாஸ் 2015ல் வந்த iPhone 6S 2020ல் அப்டேட் கொடுத்தாங்க.
ஸோ ப்ரைஸ் டு ஒர்த் ரேஷியோ வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் 9 out of 10 கொடுப்பேன், ஏன்னா இது வேர்த் த மணி. ஸோ ஒரு 45K ஆப்பிள்லேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, லாஸ்ட் இயரோட பெஸ்ட் செல்லிங் ஃபோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக iPhone 11 தான். ஸோ அரௌண்ட் 50K உங்கள் ரேஞ்ச்னா ஆப்பிள்லேருந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் iPhone 11 விற்கிறாங்க. ஸோ யோசிக்காமல் வாங்கலாம் iPhone 11 2021. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். Subscribe to my channel. Also follow me on Instagram @apple_advice_tamil. Thank you.